ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க. வணக்கம். நான் தான் உங்கள் கோவர்தன் சொல்லி சொன்னேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன வண்டி நம்மளுக்கு நீ சேல்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவராஜில் 855 தாங்க நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம யூடியூப் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானையும் ட்ரெயினை தட்டி விட்டு ஆல் கிராப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, பாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வண்டி பார்த்தீங்கன்னா சுவராஜ் 855. ஓகேங்களா, சுவராஜ் 855 டிராக்டரு. இந்த வண்டியோட மாடல்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2003 மாடலு. நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஓனர் ஆயிடுச்சுங்க. எத்தனை மணி நேரம் மூடிருக்காங்க அப்படின்னுங்கன்னா 5400 மணி நேரம் மூடிருக்காங்க. ஸ்டேரிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் தான் அவைலபிள், ஆம் ஸ்டேரிங் தான். ஓகேங்களா, பிரேக்னு பார்க்கும்போது ஆயில் பிரேக். இன்ஜின்னு இப்போ இன்ஜின் கண்டிஷன் பார்க்கும்போது நார்மலான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இதுக்கு வந்து மெக்கானிக் கூட்டிகிட்டு போகணும். என் கருத்துப்படி இந்த வண்டிக்கு வந்து மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஓகேங்களா, இந்த வண்டி நான் வந்து ரொம்ப ஃபால்ட்டுன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நானாக ஒரு கருத்தணிப்பில் சொல்ல, ரெண்டு தெரிஞ்சவங்க வந்து ஒரு இன்ஜின் கண்டிஷன் கொஞ்சம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இன்ஜின் கண்டிஷன் வந்து ஒரு சுமாராக ஒரு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் வந்து இன்ஜின் கண்டிஷன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் மெக்கானிக் எப்படி போய் இன்ஜின் கண்டிஷன் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. எல்லாமே கியர் கவுண்டரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷன் தான் இருக்குது அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளச் டைப் பார்க்கும்போது சிங்கிள் கிளச்சு. புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் கரண்ட்டில் புக் இருக்குது, பட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் எதுவும் கரண்ட்டில் இல்லை. ஓகேங்களா, அடிஷ்னல் ஃபிட்டிங்காக உங்களுக்கு என்னென்ன தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணுமே தராங்க. டாப்பு, பம்பரு, விட்டுக்கு மூணுமே தராங்க. அனைத்தும் ஃபுல் ஃபிட்டிங்கில் இருக்குது. அப்புறம் எல்லாமே அடிஷ்னல் ஃபிட்டிங் பார்க்கும்போது டாப்பு, பம்பரு, பெட்டுக்கு மூணுமே தராங்க உங்களுக்கு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் டயர்னு பார்க்கும்போது 30% அவைலபிள். ரியர் டயர், அதாவது பேக் டயர்னு பார்க்கும்போது 45% உங்களுக்கு வந்து டயர் அவைலபிள். வண்டி ஆயில் கண்டிஷன்லாம் இப்போ தான் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஆயில் சேஞ்ச் பண்ணல. அதுவும் ஓரளவு சுமாராக தான் இருக்குது. ஹெச்பின்னு பார்க்கும்போது 60 HP வண்டி. ஓகேங்களா, இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் தாங்க இருக்குது. மொடக்குறிச்சியில் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 கேட்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது, நெகசபிள் தான். கண்டிப்பாக இது நெகசபிள் தான். நேரில் போய் பேசுனீங்கன்னா ஒரு 10-15 குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் போய் பேசலாம். ஓகேங்களா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-5 கீழே வரைக்கும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து எப்படி சொல்கிறதுன்னா இது வந்து எப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய ரேட்டை பொறுத்து தான். அது வந்து இப்போ சொல்லலாம், மடி வண்டி கொஞ்சம் மடி ரெடி பண்ணாங்கன்னா வண்டி லேட் ஆகிடுச்சு, விற்க லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க. அது எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் கொஞ்சம் வரைக்கும் இது ஃபிக்ஸ்டு கிடையாது, 2,70,000 ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகேங்களா, வண்டி ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா சதீஷ். ஓகேங்களா, சதீஷ்னு ஓனர் நேம் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓனர் நம்பர் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் தான் இருக்குது. இது வந்து ஃபிக்ஸு, 2,20,000 ஃபிக்ஸ்டு கிடையாது, நீங்கள் சிபில் தான். நீங்கள் நேரில் போய் பேசி நீங்கள் பேசுனீங்கன்னா அனுசரித்து தரதான் வந்து வண்டி ஓனர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, வண்டி மட்டும்தான் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி விவஸ். உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் இல்லை விவசாய கருவிகள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் காண்டாக்ட் நம்பரும் என்ன வண்டிங்கிற நேமையும் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நான் வேணுங்கிற டீட்டெயில்ஸ் வாங்கி நான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருவோம். டிரைகன் வெஹிக்கல்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம டிரைகன் வெஹிக்கல்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். எப்படிக்கு கவர்மெண்ட் சாமி, வேறு ஏதாவது வண்டி வேணும்னாலும் இந்த மாதிரி இந்த வண்டி வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எங்கள்கிட்ட இருந்தால் இல்லை வந்து நான் ஏதாவது கிடச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன். ஓகேங்களா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இப்படிங்க கோதன் செஞ்சாவே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.